بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله. கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் வந்து முதல் முதல்ல ஜும்மா தொழுகை நடைபெற்ற இடம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவில் நாலு நாள் தங்கி மஸ்ஜித் நபவிக்கு, அங்கே மதினாவுக்கு உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு எத்தனை கிட்டப்படுது. அது வரைக்கும் மஸ்ஜித் நபவிலாம் கட்டப்படலை. குபாவுடைய பள்ளி தான் முத முதலாக கட்டப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தொழுதுட்டு என்ன செய்கிறாங்க, வெள்ளிக்கிழமை பயணப்பட்டு மதினாவுக்கு உள்ளே நுழையிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அவங்க இந்த இடத்துல வந்த பொழுதே குர்ஆனுடைய வசனம் இறங்கியது. யா அய்யுவல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மி யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ஜிக்ரில்லாஹி வதருல் பை. ஜும்மாவிற்காக வேண்டி அழைக்கப்பட்டால் உங்களுடைய வணிகத்தை விட்டுவிட்டு நீங்கள் தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் என்ற வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலாக ஜும்மா தொழுது 100 சஹாபாக்களை கொண்டு இந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, முதல் ஜும்மாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். முதல் ஜும்மா நடைபெற்ற அந்த பள்ளிவாசல் முன்பு தான் இருக்கிறோம். அது சம்மந்தப்பட்ட அதிக சேர்ந்தப்பட்டிருக்கான ஜும்மா மஸ்ஜிதன் வாத்திகா அவ் மஸ்ஜிதன் அவ் வாதி அவ்வளவு மஸ்ஜிதன் சல்லாஃபிக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ஜும்மா பின்னாஸ் கீர நுசோடி மீன் குபாயி மதீனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது ஆரம்பமாக அவர்கள் ஜும்மா தொழுதார்கள் என்ற விவரம் இங்கே சவுதி அரசனுடைய அந்த பலகையில் இந்த பள்ளிவாசலுக்கு முன்னால் இங்கே தெளிவாக இந்த ஹதீஸ் படிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜும்மா பள்ளியுடைய அந்த அழகை தோற்றத்தை பார்த்தேன் மாஷா அல்லாஹ். இந்த ஜும்மா பள்ளிவாசல் வந்து குபா பள்ளியிலேருந்து வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்திலே இருக்குது. இந்த குபா பள்ளிக்கும் ஜும்மாவுடைய இந்த மஸ்ஜித் ஜும்மாவுக்கும் இடையில் தான் மஸ்ஜித் நிரார் என்ற அந்த பள்ளியும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முனாஃபிக்குகள் கட்டிய பள்ளியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரிக்க சொன்னார்கள். இது வந்து ஜும்மா நடந்த இடம். அங்கிட்டு அரை கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா அது மஸ்ஜித் குபா. குபா பள்ளிக்கு அருகாமையில் தான் மஸ்ஜித் ஜும்மா ஜும்மாவுடைய பள்ளி முத முதல்ல ஜும்மா தொழுகை நடந்த பள்ளி இருக்குது.